పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహ కోరకితనేమ కటాక్షలీలాం శ్రీరంగ హర్మ్యతళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజ మహిషీం శ్రియమాశ్రయామః ఆకారత్రయ సంపన్నాం అరవింద నివాసినీం అశేషజగదీశిత్రీం వందే వరదవల్లభాం. ఇంద ఇరండు శ్లోకంగళం శ్రీరంగత్తు పెరియ బిరాట్టియారయం காஞ்சி பெருந்தேவி தாயாரையும் வணங்கும் ஸ்லோகங்கள். பங்குனி உத்தரமாகிற இந்நன்னாளன்று பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி உற்சவம் நடைபெறுகிறது. இருவரும் ஒரு சிங்காதனத்திலே ஒன்றாக வீற்றிருந்து எழுந்துருளியிருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றனர். இந்த நாள் நம்ம ஒத்தொத்தருக்கும் முக்கியமான நாள். இன்று பகவானுக்கு அருகிலேயே பிராட்டி எழுந்தருளி இருக்கிறபடியால் நாம் ஒத்தொத்தரும் சரணாகதி அனுஷ்டிப்பதற்கு இது ஏற்ற நாள். எப்படியும் ஆச்சாரியன் மூலமாகத்தான் செய்யப்போகிறோம். அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவர் ஜெகதாச்சாரியர்னு போற்றப்பட்ட சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் அவதரித்தது ஸ்ரீபெரும்புதூர். ஆனாலும் அவள் வளர்ந்து கல்வி கற்றது காஞ்சிபுரம். பின்னால் தான் குடிபுகுந்தது ஸ்ரீரங்கம். ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் என்னும் மூன்று இடங்கள் ராமானுஜருடைய முக்கியமான தொடர்பு கொண்டவை. அதில் காஞ்சி தேவப்பெருமாளிடத்தே தான் அனைத்து நன்மகளையும் கைங்கரியத்தையும் அறிந்து கொண்டார். மேலே ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் நம்பெருமாளிடத்திலேதான் சரணாகதியை அனுஷ்டித்தார். அவர் ராமானுஜர் சரணாகதி பண்ணிய நாள் இன்றைய நாள் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம். இந்த நாளுக்கு மற்றொரு தனி சிறப்பு, சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்த நாள் இந்த நாள். ஏதற்காக இந்த நாளை தேர்ந்தெடுத்து ராமானுஜர் சரணாகதி செய்தார்? என்ன மந்திரத்தை சொல்லி சரணாகதி அனுஷ்டித்தார்? அதுதான் இப்போ திருமாலைக்கு மிகவும் தொடர்புடையது. இந்த ஒரே நாளில்தான் மகாலட்சுமி அருகிலேயே இருக்கிறபடியால் பெருமானை எளிதில் பற்றிவிடலாம். அவளும் சிபாரிசு செய்வாள். அந்த சிபாரிசு எளிதில் நமக்கு கிட்டிவிடும். நம்ம குற்றங்குறைகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் பெருமான் அனுகிரகித்து விடுவார். அதுதான் இந்த பங்குனி உத்தரத்துக்கு ஏற்றம். அப்படி ராமானுஜர் சரணாகதி பண்ணும்போது துவயம் என்னும் மந்திரத்தை உச்சரித்து அதை சொல்லிக்கொண்டேதான் பெரிய பிராட்டியாரிடத்தில் சரணாகதி பண்ணார். அதே சொல்லிக்கொண்டுதான் ஸ்ரீமன் நாராயணன் நம்பெருமாள் ரங்கநாதனிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். அந்த சமயத்தில் மூன்று கத்தியங்களை விண்ணப்பம் செய்தார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்னும் மூணு கத்தியம். கத்தியம்னு சொன்னால் உரைநடை, பத்தியம்னு சொன்னால் செய்யுள். நிறைய செய்யுள் செய்யுளா ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் உரைநடையாக அப்படியே எழுத்தாகவே பெருமாள் முன்னாடி விண்ணப்பம் செய்கிறார். ரெண்டு பேரும் ஒரு சிங்காசனத்தில் எழுந்துருளி இருக்கிறார்கள். இந்த உற்சவம் நீங்களும் பலரும் சேவிச்சிருக்கலாம். சேவிக்காதவர்கள் கண்டிப்பாக அடுத்தாண்டாவது சேவிக்க வேண்டும். ஏன், இன்று மதியம் ஒரு 1:30 மணிக்குத்தான் சேர்த்தி ஆகும். ஆன பிற்பாடு இரவு 11:30 மணி வரைக்கும் சேர்த்தியில் தான் எழுந்துருளியிருப்பார். அதுக்கப்புறம் தீர்த்தவாரி பெருமாள் எழுந்துருளி திரும்பி வந்து கத்தியத்திரயம் விண்ணப்பமெல்லாம் நடந்து இரவு 18 சலவை பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடக்கும். அதற்கப்புறம் பெருமாள் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு வெளியில் எழுந்துருளி கோரதம் என்கிற பங்குனி தேருக்கு எழுந்துருளுவார். ஸ்ரீரங்கத்தில் 3 தேர் உண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீள். பங்குனி மாதத்து தேர்,
கோரதம் பங்குனி தேர், அது ஆதி பிரம்மோத்சவத்தில் நடக்கிற தேர். அடுத்து சித்திர மாசத்தது கோலாகலமான உற்சவம், அதிலே தேர் சித்திரை தேர். அடுத்து தை மாசத்து உற்சவம், அது தைத்தேர். அதில் தான் நாச்சியார் பெருமாள் சேர்ந்து எழுந்துள்ளுவார்கள். இதெல்லாம் அந்த ஊர் தேருக்கு இருக்கிற மகாத்மியம். அந்த தேருக்கு முதல் நாள் தான் பங்குனி உத்தரம்ங்கிற ஆச்சரியமான உற்சவம். அன்றுதான் ராமானுஜர் தேர்ந்தெடுத்து துவய மந்திரத்தை உச்சரித்து பெருமாள் தாயாரிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். நாமும் புரிஞ்சிக்க வேண்டியது, எப்போ சேவிக்க போனாலும் முதலில் ஸ்ரீ மகாலட்சுமியை தரிசித்து அவள் திருவடிகளை பற்றி தேவரீர் புருஷகாரம் பண்ண வேண்டும், நம்ம குற்றங்களை மறந்து ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல வேண்டும், பெருமானே உபாயம்னு நம்புகிற புத்தியை அந்த உறுதியை அடியேனுக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு வேற கதி கிடையாது, அவர் திருவடிகள் தான் உபாயம், அது ஒன்றே உபாயம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணுமோ இல்லையோ, அந்த நம்பிக்கை வருவதைத்தான் நாச்சியார் தாயாரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் அகிலகேய பிரத்தனீகனான பகவான் அவனை பற்றி சொல்லுகிறார். நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா, வேறு புகலிடமற்றவனான அடியேன் சரணம் பிரபத்தியே, தேவரீருடைய திருவடிகளையே பற்றுகிறேன், சரண் புகழ் என் முதல்ல நாச்சியாரை பற்றுகிறார். இந்த நாள் எவ்வளவு முக்கியம், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நன்ன தெளிவாக புரிஞ்சுட்டுருக்கோம் இல்லையா, இதுதான் துவயம். இந்த துவயங்கிற மந்திரத்தை சொல்லித்தான் சரணாகதி பண்ணுகிறார். அது என்ன துவய மந்திரம், அதை கடந்த நாளே நேற்றே சந்திக்கும்போது சுருக்கமாக சொல்லியிருந்தேன், ரெண்டு வாக்கியங்கள். நாராயணனே ஸ்ரீமன் நாராயணனே, உன்னுடைய திருவடிகளை மோட்சம் அடைவதற்கு ஒரே கதியாய் உபாயமாய் பற்றுகிறேன், புத்தி பண்ணுகிறேன். அடுத்த வாக்கியம், ஆக தேவரீர் என்ன வேணும்னு கேட்கிறீர் இல்லையா, சரணாகதி பண்ணினேனே அதற்கு வேற எந்த உலகப் பயனும் எனக்கு வேண்டாம், சிற்றின்பத்தில் நாட்டம் இல்லை, பேரின்பமாகிற தேவரீரை அனுபவித்து உமக்கும் பிராட்டிக்கும் விடாமல் தொண்டுகள் செய்ய வேண்டும், பகவது பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், தேவரீர் தான் அதை நல்க வேண்டும், ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்ன, இதுதான் இந்த ரெண்டு வாக்கியங்கள். இதைத்தான் துவயம் துவயங்கிறோம். இதில் முன் வாக்கியத்தில் சொல்லப்பட்ட சரணாகதி, அதுக்கு சரணாகத்தின்னு சொல்லுவார்கள், பிரபத்தின்னு சொல்லுகிறோம், நியாசம்னு சொல்லுகிறோம், பரநியாசம்னு சொல்லுகிறோம், எந்த வார்த்தையில் சொன்னாலும் கிட்டத்தட்ட அதுதான். அப்போ அப்போ பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டிக்கிறோம், இதை யார் பண்ண சொல்லியிருக்கா நமக்கு, கண்ணன் தானே சொன்னார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்றும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே என்று கூறினாரோ இல்லையோ, அப்போ அது விதிச்சது. கண்ணன் பகவத்கீதையில் சரமஸ்லோகத்தில் என்னிடத்தில் சரணாகதி பண்ணுன்னு விதித்தார் என்று ஆணையிட்டார். அவர் விதிச்சத்தை நாம் பண்ணுறது தான் இப்போ பார்த்துட்டுருக்கிற துவயம். இதில் இதுதான் துவயம், துவயத்தை வாய் திறந்து சொல்லிட மாட்டார், சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, மறைச்சு உள்ளத்துக்குள்ளே தான் உச்சரிச்சுக்கணும், உதடு அசையிறது மட்டும்தான் தெரியலாம். ஒரு துவயங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமோ, அதனால் உதட்டசைவில் மாத்திரம் இருக்கும். துவயம்னு சொன்ன உடனேயே ஸ்ரீரங்கத்திலேயே மொத்தம் 100 பேர் சேவாகாலம் பண்ணிட்டு இருப்பா கத்தியத்திரயத்தை, இங்கு துவயம் என்று சொன்ன உடனே மொத்த சத்தமும் ஓஞ்சி போடும், எல்லாம் அவரவர்கள் மனதுக்குள்ளே தான் சொல்லிப்பா. ஏன்னா நேராக பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறது இல்லையா, அதுவும் கார்த்தால உற்சவமெல்லாம் நடந்து மட்டையடி உற்சவம் நடக்கும், நம்பெருமாள் பல்லக்கோடே வீதி உலா வந்து தாயார் சன்னதிக்குள்ளே வருவார், வந்து தானே சேர்த்தி எல்லாம் நடக்கணும். தாயார் சன்னதிக்கு வரும்போது தாயார் கோபம், நேத்திக்கெல்லாம் எங்கே போயிருந்தீர், எதற்காக உள்ளே இப்போ வந்து பார்க்குறீர்ப்போ அப்படின்னு தடால் தடால்னு கதவை சாத்திடுவா. தாயார் சன்னதி பெரிய கதவுக்கு பின்னாடி நின்று கொண்டு அது பெருமாள் கிட்டக்க வரும்போது அவர் வர்றதே அப்படி வேகமாக வருவர், வந்த வேகத்தில் ஒரே கோலாகலத்தோடு வந்து உள்ளே போக பார்ப்பார், தடால்னு பெருசாக கதவை சாத்திடுவா. சாத்தினதோடு இல்லை, கையில் இருக்கிற வாழைப்பழம் தயிர் பலாச்சொலை பால் மோர் வெண்ணெய் இது எல்லாத்தையும் பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு வருவா, மேலே அடிப்பா, இதுக்கு தான் மட்டையடி உற்சவம்னு பேர். மறுபடியும் போக பார்ப்பார் சாத்திடுவா, மறுபடியும் போக பார்ப்பார் சாத்திடுவா, 3 தடவை கதவை சாத்திட்டு பெருமாள் தளர்ந்து போய் நின்றுடுவார். அப்புறம் தான் பேச்சுவார்த்தை தொடங்கும், இதுக்கு சமாதான பேச்சுவார்த்தைன்னு பேர். பெரிய நாடுகளுக்கு நடுவில் எல்லாம் பண்ணுறா பாருங்க, சமாதான பேச்சுவார்த்தை.
அதை போல் பிராட்டிக்கும் பெருமாளுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த பக்கம் அரையர் சுவாமி இருந்து பெருமாள் பக்கத்தை எல்லாம் சொல்லுவார், அந்த பக்கம் பண்டாரி சுவாமிகள் இருந்து தாயார் வாதங்களெல்லாம் வைப்பார், ஒன்றும் சமாதானத்துக்கே வராது. கடைசியாக நம்மாழ்வார் நடுவில் வருவார், வந்து ரெண்டு பேர்கிட்டையும் பேசி, நீங்கள் சண்டை போட்டுன்ட்டா எங்கள் கதி என்ன, அப்புறம் நாங்கள் எங்கே போவோம், நீங்கள் சமாதானம் ஆகணும் என்று சொல்லி ரெண்டு பேரும் ஊடல் பிரணயரோஷம்னு சொல்கிறோம் இல்லையோ, ஊடலுக்கு பின் தானே கூடல், அந்த கூடல் தான் சேர்த்தி உற்சவம். அப்படின்னா இந்த நாள் நமக்கு எவ்வளவு நல்ல நாள், கூடலுக்கு அப்புறம் ஊடலா ஊடலாகி அதுக்கப்புறம் கூடல் வந்ததுனாலே ஆசை அதிகமாக இருக்கும் இல்லையோ. ஒரு கோபம் வந்துடுத்து கணவனுக்கும் மனைவிக்கும், அந்த கோபம் சரியாக போய் அன்பு வருது பாருங்கோ, அப்போ தான் நிஜமான அன்பாக இருக்கும். அதை போல் பிராட்டிக்கும் பெருமாளுக்கு கோபம், இதெல்லாம் பொய்க்கோபம், ஒன்றுமே உண்மை கிடையாது, பொய்க்கோபம். இந்த கோபம் தீர்ந்த உடனே அத்தனை ஆனந்தமாக பக்தர்களுக்கு அனுகிரகிக்கலாம். அந்த நாள் பங்குனி உத்திரம், இந்த நன்னாள். இந்த நாளில் தான் நாம் இப்போ கேட்க போகிற பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வார் 38வது பாடல் பாடினார், துவயத்தினுடைய விளக்கமாக. மேம்பொருள் போகவிட்டு மெய்மைய மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்பல நகத்தடக்கி தாம்பர தலைசரத்துன் கடைத்தல இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புனல் அரங்கத்தானே. திருவரங்கத்தெம்பு திருமானே, புனலால் சூழப்பட்ட அரங்கம், தண்ணீர் காவேரி ரெண்டு பக்கம் சூழ்ந்திருக்கிற சொல்லியோ, அப்படி சூழ்ந்திருக்கும் அரங்கம் பொன்னு சூழ் திருவரங்கா. தேவரீர் இடத்துல பிரார்த்திக்கிறேன். இந்த பாட்டை நாம் இப்போ ரெண்டாக பிரிச்சுணும். முதல் பாதி பாட்டு பெருமானிடத்தில் தொண்டுகளை கேட்கறது, துவயத்தினுடைய ரெண்டாவது வரி ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறது. பாட்டினுடைய பின்பகுதி இருப்பாருங்க, அதுதான் சரணாகதி பண்ணுறது. இப்போ ரெண்டு நன்னா ஞாபகம் இருக்கு இல்லையா, ஒரு வரி சரணாகதி, இன்னொரு வரி தொண்டுகளை பிரார்த்தித்தல். இந்த ரெண்டு தான் துவயம் துவயம்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த துவயத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது தான் இந்த பாசுரம் 38வது பாட்டு. பொட்டியாட்டம் 37 பாடல்கள், மூடியாட்டம் மேலே இருக்கிற 7 பாடல்கள், நடுவில் வைக்கப்பட்ட மாணிக்கத்தை போலே துவயத்தை போலே மேம்பொருள் பாசுரம்ங்கிறத சொன்னேன். ஏன்னா இது மாணிக்கம்ங்கிறதுனாலே துவயத்த மந்திர ரத்தனம்னு சொல்லுவார்கள். பாட்டை பிரித்து விடலாமா, மேம்பொருள் போகவிட்டு மெய்மைய மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்பல நகத்தடக்கி, ஐம்புல நகத்தடக்கி, இது வரைக்கும் ஒரு கோடு போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர உகத்தி அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் வச்சுங்க. உகத்தி போலும் சூழ்போல அரங்கத்தானே. இந்த ரெண்டு பகுதிகள் என்ன சொல்லித்து, முன்பகுதியாலே கைங்கரியம் வேணும்னு கேட்குறார், பின்பகுதியாலே சரணாகதி பண்ணுகிறார். ஆனால் மேலோட்டமாக பார்த்தேன்னா சரணாகதிக்குண்டான எந்த சொல்லும் அங்கே இருக்காது, தொண்டு வேணுங்கிறதுக்கு சொல்லலாம் இருக்காது. உயர்ந்த பாடல்கள் எல்லாம் இப்போ வேதமே உபனிஷத்தே இருக்கு பாருங்க, அது மேலோட்டமாக பார்த்தா ஒன்று சொல்லும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா உள்ளுரை பொருளே வேறையாக இருக்கும். இதைத்தான் மறைத்து கூறுதல். இது வந்து செய்யுள் இலக்கணத்தில் ரொம்ப உயர்ந்த விஷயம். ஏன்னா பெரிய வேதாந்தத்தை சொல்கிறதுன்னா சட்டுன்னு போட்டு உடச்சுட மாட்டா, அதை பேணி பாதுகாத்து போஷித்து பார்த்து பார்த்து மூடி மூடி வைக்க வேண்டாமா. ஒரு குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னா அப்படியே சொக்கா போடாமல் திறந்து விட்ருவாளா, சொக்கா எல்லாம் போட்டு போத்தி கித்தி ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், கண்ணு பட்டுவிடுமோ இல்லையோ, கண்ணு படக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தை எவ்வளோன்னா பார்த்துக்குறோம். அதை போல் இந்த மந்திரம் நம்ம குழந்தையாட்டம் எல்லாத்தையும் பிரார்த்தித்தா கொடுக்கக்கூடிய மந்திரம். நமோ நாராயணாயேதி மந்திரா சர்வார்த்த சாதகான்னு சொல்கிறா. நாராயணாய என்கிற மந்திரம் இருந்து, நாராயண நாமம் இருந்தாலே அந்த மந்திரம் எவ்வளவோ நல்லது செய்யும். அதைத்தான் ராமானுஜர் எங்கெங்கும் உபதேசித்திருக்கிறார். இப்போ ராமானுஜருடைய 1000 வருதுன்னால் இப்போ இந்த பெருமை பாருங்கள், பங்குனி உத்தர தண்ணிக்கு அவர் நமக்கு ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்கார். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணிவிட்டு என்ன வேணும்னு நம்பெருமாள் கேட்டார், எனக்கு மோட்சம் வேணும், யாரும் கேட்கக்கூடியது ராமானுஜரும் வாங்கிவிட்டார். அது சரி, ஆனால் அதுக்கு அப்போ வர செஞ்சது தான் ரொம்ப ஆச்சரியம். நம்ம ஒத்தொத்தருக்கு அதில் தான் புல்லரிச்சு போடும், மயிர்கூச்செறிந்து போடும். அப்போ தான் ஜெகதாச்சாரியர் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராச மாமுனிவர், ஏழை எளியவன் பணக்காரன் சாதி வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரங்கநாதனுக்கு பக்தனா, பெரிய பிராட்டியாருக்கு தாசனா, இங்கே வாரோ, உங்கள் ஒத்தொத்தருக்கு நான் மோட்சம் ஆகி தரேன் நினச்சிந்து பெருமாள்கிட்ட ராமானுஜர் கேட்குறார். அடியேனுக்கு முக்தி அளித்தது இருக்கட்டும், என்னோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் அனைவருக்கும் முக்தி வேணும், நம்ம பக்தர்கள் தாசர்கள் எல்லாருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும். பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம், உமக்குன்னு மட்டும் கேட்டுக்காமல் எல்லாருக்குமாவ கேட்குறீரே, நீர் தான் அனைத்துலகும் வாழப்பிறந்த ஆச்சாரியன், நீர் வெறும் வேதாந்தி மட்டுமில்லை, நீர் சமூக புரட்சியாளர், சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேல்மட்டம் கீழ்மட்டம் அத்தனை பேரும் மோட்சத்து போகணும், எல்லாருக்கும் பக்தி பொது இப்படின்னு சொல்ல வந்தவராயித்தே
யாருக்கு வேணும், என்ன வேணும், யாரெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளுகிறார்களோ ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கிறது. அடியேன் ராமானுஜதாசன் என்ன அவரோடு நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கணும். இப்போ ராமானுஜர் 1000 வேகமாக வந்துட்டு இருக்கவே அந்த தொடர்பை நம்ம சீக்கிரம் பண்ணணுமோ இல்லையோ? என்ன பண்ணணும்னால் ராமானுஜரே ஆச்சாரியர்களை ஏற்படுத்தி வச்சுருக்கார். அந்த ஆச்சாரியர்களிடத்தில் போய் சக்கரம் சங்கம் அந்த பொறி ஒத்தி கொள்ள வேண்டும். அது நமக்கு ரொம்ப பெரிய காவல். மந்திரிக்கம் மாந்திரம் அது இது தாயத்து கட்டுதல் எல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அது அத்தனை விட அவ்வளவழகாக இது நல்லது பண்ணும். வாழ்க்கையில் கஷ்டங்களை போக்குறது, நிஷ்டையை கொடுக்கும், உடையவருடைய திருவடிகளையே பெற்று கொடுக்கும். இதெல்லாம் என்றைக்கு வாங்கினார் உடையவர்? இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான். நம்பெருமாளிடத்தில் வேண்டி அவருடைய சம்பந்திகள் அவருடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் வாங்கி வச்சுருக்காரோ இல்லையோ, இது ஒரு பெரிய சொத்து. இந்த சொத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும்? அப்போ இந்த பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னான்னு பார்த்துட்டோம், ரெண்டு பகுதிகளாகவும் பார்த்துட்டோம். இனிமேல் இந்த ரெண்டு பகுதிக்கும் என்ன பொருள், சரணாகதி எப்படி செய்ய வேண்டும், கைங்கேற்றத்தை எப்படி வேண்ட வேண்டும், இதெல்லாம் நமக்கு நன்னா பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியும் ஸ்ரீ ரங்கநாதனுமாகவே அனுகிரகிக்கணும் அப்படின்னு இந்த நன்னாளிலே பிரார்த்தித்து கொள்வோம். சீதாராமர் திருவடிகளே சரணம், பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். உங்கள் எல்லாரிடத்துலையும் ஒரு வேண்டுகோள், மார்ச் மாதம் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் சேலத்தில் உபன்யாசம் மாலை 6:30 மணிக்கு. சொன்னதை கேள், சொன்னவரை பார், சொன்னதையும் கேள், சொன்னவரையும் பார். வேடிக்கையான தலைப்பு, வந்து கேட்டால் தான் தெரியும். சுமங்கலி திருமண மண்டபம், காந்தி ஸ்டேடியம் அருகில், சேலத்தில் உபன்யாசம். அவசியம் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.